ஐ ஹலோ டு எவ்ரிவன் தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் தமிழில் அப்ரூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோக்கெல்லாம் ட்ரா டூபாவில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அதோட ஒரு ஃபோர் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம் சோ டுடேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் த்ரீ கமெண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதோட கண்டினியூஸ் இந்த வீடியோ ஓகேங்களா சேம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் தான் வீடியோஸ் வரும் சிம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சேம் நெக்ஸ்ட் போன வீடியோ பார்த்திங்கனா ரீஜன் வந்து பார்த்துருப்போம் சிம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிள்ஸ் ஓகேங்களா சோம் இந்த டேபிள் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சோம் டேபிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம பிளான்ஸ் எல்லாமே முடிச்சு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கறதுக்காக மெயினாக ஃபார் அப்படி எனக்கு டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு அடிக்கு ஏழு அடி இருக்கு விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம் அது நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டாலும் சரி இல்லை வேறு டிசைன்ஸ் நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் எல்லாமே மென்ஷன் பண்ணணும் சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை டேபிள்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டையே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி டேபிள்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேபிளை பிக் பண்ணிங்க அப்படின்னா செம் இதுமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் செம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம என்ன மெயினாக நம்ம செக் பண்ணணும் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலம் அண்ட் ரோஸ் இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எயிட் காலம்ஸ் அண்ட் எயிட் ரோஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எத்தனை காலம்ஸ் தேவை எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூஸ் பண்ணோம் அதோட காலம் வித் எவ்வளோ இருக்கணும் அதோட ரோ ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதேயே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் செம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் தான் எப்படி நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துடலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் காலம்ஸ் தேவை இல்லை ஒரு ஃபைவ் காலம்ஸ் தேவை அப்படின்னா ஃபைவ் காலம்ஸ் வச்சுக்கலாம் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரோஸ் இல்லை த்ரீ ரோஸ் போதும் அப்படின்னா சேம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் ரோஸ் வந்து த்ரீ ரோஸ் வச்சுக்கிறேன் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் காலம்ஸ் வச்சுக்கிறேன் காலம் வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இன்ச்சஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அது வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரோடு ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே கொடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகும் சோ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ வந்து நான் எங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து பிக் பண்ணிக்கிறேன் சோ பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து பிக் ஆகிடுச்சிங்களா இப்போ ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேபிள் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும் சரி இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை ரோஸ் கொடுத்தோம் எத்தனை காலம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடுவாங்க உங்க த்ரீ ரோஸ் கொடுத்தோம் அந்த த்ரீ ரோஸ் ப்ளஸ் ஃபைவ் காலம்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபைவ் காலம்ஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே அந்த ஏற்ற மாதிரி அதாவது காலமோட ஸ்பேசிங் த்ரீ இன்சஸ் அண்ட் ரோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபீட் ஓகேங்களா சேம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துடுவாங்க சேம் இதோட இதை நான் பெருசு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் மாடிஃபை டூல் பார்ல ஸ்கேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பெருசு பண்ணிக்கலாம் இல்லை சின்னதை பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பிக் அண்ட் ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் சேம் டேபிளில் இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக சேக் கட் பண்ணினா மட்டும்தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதுறப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா சேம் இப்போ டேபிள் நம்ம பிக் பண்ணியாச்சு டேபிளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெஸ்ட் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா டோர் விண்டோன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் நான் பிக் பண்ணோம் அப்படின்னாலும் சரி இங்க பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சரி மல்டி லைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது சிங்கிள் லைன் டெஸ்ட்டு மல்டி லைன் டெஸ்ட்டுங்கிறது செம் மல்டி லைன் டெஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு போயிடலாம் சரி ஜஸ்ட் இந்த ஏ பிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எங்க தேவையோ அங்க வந்து ஜூம் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிம் இங்க வந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிம் இங்க வந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணிட்டு சிம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு தேவைப்படுது சிம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னு எழுதுறேன் இல்லை ஒரு விண்டோன்னு எழுதுறேன் அப்படின்னா சிம் அதை வந்து என்ன பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம் சிம் டைப் பண்ணிட்டு இது வந்து எவ்வளோ சைஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் சிம் இது ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி இல்லை ரெண்டு அடியில தேவைப்படுது அப்படின்னா சிம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பிக் பண்ணணும் பிக் பண்ணிட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டில் வேணுமா இல்லை இத்தாலிக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இதில் இருக்குது சோ மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபான்ஸில் தேவைப்படுது எனக்கு வந்து டைம்ஸ் நியூரோமெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா சும்மா அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் டைம்ஸ் நியூரோமெல்லாம் பிக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி என்ன கலரில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா ரெட் கலரில் தேவைப்பட்டு செப்புனாலும் அதை பிக் பண்ணிட்டு ஸோ இதுமாரி நம்மளுக்கு எப்படி தேவையோ போல்டு தேவைப்பட்டு செப்பினாலும் போல்டு இத்தாலிக்கு இதுமாரி எது நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே கொடுத்துட்டு சரி இங்கே க்ளோஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும் பட் இதில் வியூ ஆகலை ஓகேங்களா சரி இந்த வியூ ஆகலை அப்படிங்கிறப்ப சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வியூ ஆகிடுச்சுங்களா அப்போ ஒரு அடிங்கிறது ரொம்ப பெருசு சேம் அப்போ என்ன பண்ணலாம் இது வந்து நான் சின்னது பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் எகைன் இந்த டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு சேம் கண்ட்ரோல் ஏக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விண்டோங்கிற ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆயிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிங்கிறது நான் ஒரு இன்ச்சஸாக கொடுக்குறேன் ஒரு அடிங்கிறது ஒரு இன்ச்சஸ்ஸாக கொடுத்துட்டு என்ட்ரணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஆகிடுச்சுங்களா சரி இதோட எனக்கு கம்மியா வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் பாயிண்ட்ல கொடுத்துக்கலாம் பாயிண்ட் ஒரு த்ரீ இன்ச்சஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் கொடுத்தா அப்படின்னா இன்னும் சின்னதாகும் சோ இப்ப வந்து வெளியே நான் பிக் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஜூமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்டோங்கிறது கரெக்டாக ஒன் பிளேஸ் ஆயிருக்கா நம்ம கொடுத்த போல்டு போல்டலும் வந்து இருக்கு இத்தாலிக்ஸ் எப்படியும் வந்து டைம்ஸ் நிறுவன மாரி வந்துருக்கு பிளஸ் என்ன கலர்ல கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சோ இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இதுதான் மல்டீரியல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இப்போ இதே மாதிரி எங்க விண்டோன்னு எழுதியாச்சு நம்ம எங்கள் இதே ஃபாண்ட்ல இதே சைஸ்ல எனக்கு இது எல்லாமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணலாம் எடிட்டிங் பண்ணிக்கலாம் சோ இந்த விண்டோன்னு எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இதை பிக் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிரேட் ஆயிரும் சரி இதை பிக் பண்ணிட்டு எனக்கு இதில் போல்டு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் போல்டு எடுத்துகிட்டுலாம் இல்லை இது தேவை இல்லை அப்படின்னா இல்லை அண்ட்ரைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் சரி அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும் சரி இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுங்கிறது நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் சரி இந்த ஆடு செலக்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டு நம்ம என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள் இந்த காலம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த டேபிள்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா இந்த டேபிளையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இது இல்லாமல் எனக்கு இன்னொரு டேபிள் தேவைப்படுது அது இந்த டேபிளுக்குள்ள போகாமே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆடு செலக்டட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வியூ பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சரி அப்படி எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு செலக்டன் இருக்கு இல்லை ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வியூ ஆகுதுங்களா இந்த வந்து என்ன பண்ணலாம் எனக்கு என்ன அப்டேட் தேவைப்படுது அந்த ஆப்ஷன் நான் பிக் பண்ணிக்கிறேன் பிக் பண்ண என்னாச்சு ஒரு டேபிள் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ டேபிளில் எனக்கு வந்து ஃபைவ் காலம்ஸ் த்ரீ ரோஸ் இருக்குங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ் தேவை அப்படின்னா அதை சேஞ்சஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேம் அதே ஆப்ஷனில் உங்களுக்கு த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ் ஆப்ஷனில் க்ரியேட் ஆயிடும் அகைன் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டேபிள் வந்து பிளேஸ் ஆயிடும் ஜஸ்ட் ஜூமிங் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மூணு காலம் மூணு ரோஸ் ஓகேங்களா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமே ஆட் செலக்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பிளஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் சேம் இது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்துருப்போம் சேம் நம்ம இப்போ இந்த ஒரு ஃபைவ் வீடியோஸ் பக்கமா போட்டிருப்போம் இந்த ஃபைவ் டூல் வர ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா சேம் கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா சரி அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் சேம் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆட்டோ ட்ரா டூல் பார் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிக்கலாம் சரி இப்போ ஆட்டோ ட்ரா டூல் பார் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ ட்ராவில் என்னென்ன கிரியேட் பண்றோமோ அதுல மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாடிஃபைட் டூட் பார்ங்க நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பத்து அடிக்கு மேல லைன் வந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணுவோம் ட்ரம் அதுலேயும் பாத்தீங்கன்னா மாடிஃபை டூல் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா டிரா டூல் பார் அதை எடிட் பண்றதுக்கு மாடிஃபை டூல் பார் சோ இதுவுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல் பார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு ஆட்டோ கார்ல இது இவ்வளவுதான் டூல் பார்ஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நிறைய டைப் ஆஃப் டூல் பார்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிறைய இருக்கு அது நம்ம எது தேவையோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேம் இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபி டூர்பாரில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கலாம் சேம் டுடே வீடியோஸில் டாட் டூல்பாரில் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்டி தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் தேங்க்யூ ஆல்